பத்தாப்பு பயிலும் அன்பு மாணவ செல்வங்களே தற்பொழுது நாம் காணம் இருக்கும் கணித படத்தில் காண இருக்கும் தலைப்பு இந்த தேல்ஸ் தேற்றம் அதை பற்றி பார்க்கும் பொழுது தேல்ஸ் என்பவர் யார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த படத்தில் பார்க்கிறீர்களவா இவரு தான் தேல்ஸ் இவர் கிரேக்க நாட்டை சேர்ந்தவர் கிமு ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர் கணிதவியலிலும் தத்துவ ஞானத்திலும் சிறந்தவர் ஏழு தத்துவ ஞானிகளில் மிகச்சிறந்தவர் தேல்ஸ் ஆவார் அடிப்படை விகித சம தேற்றத்தில் முதன் முதலில் நிரூபித்ததால் இவர் பேரிலேயே தேல்ஸ் தேற்றம் என அழைக்கப்படுகிறது நம் அறிஞர்கள் கண்டுபிடித்த விஷயங்களாகட்டும் நிறுவனங்களாகட்டும் எல்லாம் எல்லா எல்லாமே பார்த்தீர்களானால் ஒரு போட்டியாகவும் எதேச்சியாகவும் சவாலாகவும் இதன் மூலமாகத்தான் நமக்கு நிறுவனங்களும் கண்டுபிடிப்புகளும் கிடைக்கப்பட்டன அந்த வகையில் ஒருமுறை தேல்ஸ் என்பவர் எகிப்து நாட்டிற்கு சென்றபோது அந்த எகிப்து நாட்டவர் எங்கே நீங்கள் நாங்கள் உருவாக்கிய அற்புதமான இந்த பிரமிடுகளுடைய உயரங்களை கண்டுபிடிங்கள் என சவால் விடுத்தனர் அந்த அந்த சவாலை ஏற்று தன்னுடைய அறிவுத்திறமையை பயன்படுத்தி அந்த உருவாக்கிய அற்புதமான பிரமிடுகளுடைய உயரங்களை கண்டுபிடித்தார் எந்த தேற்றத்தை அடிப்படையில் வைத்தது என்றால் இந்த அடிப்படை விகித சம தேட்டத்தை பயன்படுத்தி தான் அவர் இந்த தேல்ஸ் தேற்றத்தை பயன்படுத்தி அற்புதமான அந்த பிரமிடுகளுடைய உயரங்களை கண்டுபிடித்தார் முக்கியமாக வடிவத்த முக்கோணங்களுடைய கருத்துக்களை பயன்படுத்தி கண்டுபிடித்தார் இதன் அடிப்படையில் தான் இந்த தேர்ஸ் தேற்றம் உருவாக்கப்பட்டது அன்பு மாணவ செல்வங்களே தேர்ஸ் தேற்றம் என்றாலே எல்லாம் பயந்து ஓடிய காலங்கள் உண்டு அந்த அதுபோல் நீங்கள் மாணவர்கள் யாரும் பயப்பட தேவையில்லை எளிமையான எளிமையாகவும் எளிதான முறையில் மனப்பாடம் செய்யாமல் புரிந்து அதை அருமையாக எழுதி நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு நான் எளிய முறையில் உங்களுக்கு நான் சொல்லித்தர தயாராக இருக்கின்றேன் அந்த வகையில் இப்போ தேல்ஸ் தேற்றம் நான் சொன்ன பார்த்திங்க இல்லையா இந்த பிரமிடு இந்த பிரமிடுனுடைய உயரங்களை தான் அவர் கண்டுபிடித்தார் இந்த மாதிரி தான் அந்த எகிப்து நாட்டவர் உருவாக்கிய பிரமிடு இந்த பிரமிடு உயரங்களை ஒரு முக்கோணங்களை உருவாக்கி வடிவத்த முக்கோணுடைய கருத்துக்களை பயன்படுத்தி இந்த பெருமிட உயரங்களை கண்டார் அடுத்து நார்மலாக நம்ம ஒரு கோடு போட்ட நோட்டிலோ அல்லது தாளிலோ ஒரு முக்கோணத்தினுடைய ஏதேனும் ஒரு பக்கத்தை அடிப்பக்கமாக கொண்டு அந்த கோட்டின் மீது வரைந்து இந்த படத்தில் காட்டி உள்ளது போல் ஒரு முக்கோணத்தை தயார் செய்து மற்ற கோடுகளில் அந்த ஒரு பக்கத்திற்கு இணையாக மற்ற கோடுகளை அந்த கோட்டின் மீது வரைந்து இந்த மாதிரியாக ஏஎம் பை எம்பி ஏஎன்பை என்சி இவற்றின் விகிதங்கள் சாமாக இருக்கும் ஏஎம் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் ஏஎம்பை எம்பி ஏஎன்பை என்சி இவற்றின் விகிதங்கள் சம விகிதம் என்றால் உங்களுக்கு தெரியும் வகுத்தல் ஏஎம் இந்த பக்கத்தில் ஏபி பக்கத்தில் ஏஎம் வகுத்தல் எம்பி ஏஎன் வகுத்தல் என்சி இந்த இந்த பக்கத்தை வகுத்தது இந்த பக்கத்தை வகுத்ததற்கு சாமாக இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தோம் ஆனால் ஏபி பை பிபி ஏகூ பை இந்த விகிதங்கள் சமாக இருக்கும் அப்போ இதுதான் இந்த தேர்ச்சி தேட்டத்தினுடைய அடிப்படை விகித சம தேற்றமாகும் ஸோ அடுத்தபடியாக நாம் நேரடியாக அடிப்படை வீத சம தேற்றம் அல்லது தேர்ச்சி தேட்டத்திற்கு நாம் அது எப்படி நிரூபிப்பது என்பதை காண இருக்கிறோம் அடுத்து இந்த கூற்றை வைத்து நாம் இந்த தேற்றத்தை நாம் நிறுவனம் செய்ய வேண்டும் நிரூபிக்க வேண்டும் இப்போ இரு தேற்றத்தில் இருந்த கேள்வி இருக்குது அதில் நம்ம ரிசல்ட்டு கொடுக்கணும் அதுலேயே கேள்வி இருக்குது என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க தேட்டத்தில் பாருங்களேன் ஒரு நேரு கோடு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் ஒரு நேரு கோடு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறும் மறையப்பட்டால் அக்கோடு இரு பக்கங்களை சமவிகிதத்தில் பிரிக்கிறது கொடுத்தது என்ன ஒரு நேரு கோடு ஒரு முக்கோணம் அவ்வளோதான் இதை வைத்து நாம் இந்த தேட்டத்தை நிறுவனம் செய்ய வேண்டும் என்ன நிறுவனம் செய்ய வேண்டும் அந்த ஒரு நேருகோடு ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாக வரைஞ்சோம்னா மற்ற இரு பக்கங்களை வெட்டும் அந்த கோடானது இரண்டு பக்கங்களையும் சமவீதத்தில் பிரிக்கும் அப்படிங்கிறத குரு பண்ணணும் அப்போ முதல்ல இந்த படத்து இந்த தே கூட்டிலேருந்து ஒரு நேர்கோடு எடுத்துக்கிறோம் முதல்ல ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கிறோம் ஒரு பக்கத்திற்கு இணையாக வரைகிறோம் வரைஞ்சிட்டோம்னா அடுத்து ரிசல்ட் என்ன இரு பக்கங்களையும் சமவீதத்தில் பிரிக்கிறங்கிறத குரு பண்ணணும் அதை நம்ம செய்ய போகிறோம் இப்போ முதல்ல இதுக்கு ட ஒரு படம் வரைய இருக்கிறோம் ஒரு நேர்கோடு முதல்ல முக்கோணம் ஏபிசி அப்படிங்கிற ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கிறோம் இந்த முக்கோணத்தில் இது வந்து இப்போ தேட்டத்தில் பார்த்திங்கன்னா கூற்றுக்கும் படத்துக்கும் மார்க் ரெண்டு மார்க்கு இப்போ அந்த கூற்றை எழுதி முடிச்சுட்டு படத்தை பக்கத்தில் போட்டதுக்கப்புறம் அடுத்து எழுத வேண்டியது நிறுவனம் அப்படிங்கிற தலையை போட்டுக்கொடுறோம் அடுத்து பார்த்திங்கன்னா நிரூபிக்க கொடுக்கப்பட்டவை அடுத்து நிறுவனம் நிறுவனத்துக்கு அடுத்து கொடுக்கப்பட்டவை கொடுக்கப்பட்டவை என்ன அப்படின்னா முக்கோணம் சரி முக்கோணத்துக்கு என்ன பேர் ஏபிசி முக்கோணம் ஏபிசியில் முக்கோணம் ஏபிசியில் இல் ரைட்டு அப்போ கொடுத்த முக்கோணம் என்னங்கிறத ஏபிசி எடுத்துக்கிட்டோம் அடுத்தபடியாக நேர்கோடு நேர்கோடு எங்கே வெட்டணும் ரெண்டு பக்கத்தை வெட்டணும்னு சொல்லியிருக்கு நான் எடுத்துக்கொண்ட நேர்கோடு ஏபிஐடியிலும் ஏசிஐயிலும் படத்தை பாருங்க ஏபிஏடியிலும் ஏசிஐ ஈலும் வெட்டுகிறது இங்கே எதுக்கு எழுதணும் கொடுக்கப்பட்டவையில் எழுதிடணும் ஓகேங்களா இதான் கொடுக்கப்பட்ட இது வரைக்கும் கொடுத்தது அடுத்து பார்த்தீங்கன்னா நிரூபிக்க கொடுக்கப்பட்டவை அடுத்து நிரூபிக்க என்ன நிரூபிக்கணும் இதில் முக்கியமான நூறு விஷயம் அந்த கோடு வரைஞ்ச பார்த்தீங்கன்னா அந்த கோடு யாருக்கு முக்கோணத்துடைய மூன்று பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கத்துக்கு இணையாக இருக்கணும் முக்கோணத்தில் ஏதாவது ஒரு பக்கம்னா மொத்தம் மூணு பக்கம் இருக்குது நான் யாருக்கு இப்போ இணையாக நான் ஏதுவாக வரைஞ்சிருக்கேன் பிசிக்கு இணையாக டிஇ அப்படிங்கிறத நான் வரைஞ்சிருக்கேன் ரைட் அப்போது பிசிக்கு இணையாக ஒரு கோடு வரைஞ்ச அந்த கோடு ஏபிஏடியிலும் ஏசிஏலும் வெட்டுகிறது இது கொடுக்கப்பட்டவை நிரூபிக்க என்ன நிரூபிக்கணும் ரிசல்ட் என்ன கூட்டு சொல்லியிருக்காங்க இரண்டு பக்கங்களையும் சமவீதத்தில் பிரிக்கிறது அப்போ இரண்டு பக்கங்கள் யார் யார் ஏபிஏசி சமவிகிதத்தில் ஏடி டிபி சமம் ஏஇபை இசி இதை நிரூபிக்க அடுத்து அமைப்பு இப்போ இதில் நம்ம அமைப்புனால் என்ன அப்புடின்னா நம்ம தேற்றத்தை இந்த ப்ரூவ் பண்ணுறதுக்காக வேண்டி நிறுவனம் பண்ணுறதுக்காக வேண்டி நாம் ஏதுவாக செய்து கொண்ட விஷயங்கள் நான் என்ன செஞ்சேன் ஒரு முக்கோணத்தில் ஏபிசிங்கிற மூணு பக்கம் இருக்குது இந்த மூணு பக்கத்தில் நான் பிசிங்கிற பக்கத்தை மட்டும்தான் தேர்ந்தெடுத்தேன் ஏன்னா ஏபி தேர்ந்தெடுக்கல ஏசி தேர்ந்தெடுக்கல அப்போ அதை நான் அமைப்பில் சொல்லணும் அப்போ பிசி பிசிக்கு இணையாக டிஇ வரைக பிசிக்கு இணையாக டிஇ வரைக அப்படிங்கிறது அமைப்பில் சொல்லிடணும் இப்போ நம்ம ஏற்கனவே ஹெட்டிங் கொடுத்துட்டோம் நிறுவனம்னு இப்போ நேராக நம்ம இந்த சொன்னதை பூராமே உங்களுக்கு நான் உங்கள் வேட்டில் காமிக்கிறேன் நிறுவனம் சொன்ன போல் வந்துடுச்சு கொடுக்கப்பட்ட பாருங்கள் முக்கோணம் ஏபிசியில் ஏபியின் மேலுள்ள ஒரு புள்ளி டி ஏசியின் மேல் உள்ள ஒரு புள்ளி இ சொல்லட்டுனா இப்போ படத்துப்பாங்க ஏபியின் மேலுள்ள ஒரு புள்ளி டி ஏசியின் மேலுள்ள புள்ளி சொல்லியாச்சா அடுத்தபடியாக ஓகே நிரூபிக்க நிரூபிக்க என்ன சொன்னேன் ஏடிபைபி ஈக்குவல் டு ஏஇபை இசி இப்போ மேலே படத்துக்கு போவோமா ஏடிபை டிபி ஈக்குவல் டு இசி அடுத்து அமைப்பு டிஇ பேரலல் பிசி வருகை இப்போ நம்ம கூட்டுக்கு வந்துடுறோம் இப்போ என்னென்ன நம்ம அதில் பண்ணணும் அப்படின்னா ஏடிபை டிபிஇ கூட ஏஇபை ஈசிங்கிறதா பொறுப்பு பண்ணணும் இப்போ ஏன் ஒன்றாவது அந்த பு பொறுப்படி என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா முக்க கோணம் ஏபிசி சமம் கோணம் ஏடிஇ அது ஆங்கில் ஒன்று அதை கோணம் ஒன்றுன்னு சொல்லிடுறோம் ஏபிசி ஏடி யாரு ஒத்த கோணங்கள் சமம் எனில் டிஇ பேர்ல பிசி ஒத்த கோணங்கள் சமம் எனில் டிஇ பேர்ல பிசி அதை ஒத்த கோணங்கள் சமம் ஏனெனில் டிஇ பேரலல் பிசி அதாவது பிசி என்ற ஒரு முக்கோணத்துடைய ஒரு பக்கத்திற்கு டிஇ இணையாக இருப்பதனால் அந்த ஒத்த கோணங்கள் சமம் எதனால் கோணங்கள் சமம் இந்த இடத்துல நம்ம ஒரு வார்த்தை சேர்த்துக்கறணும் அன்பு மாணவர்களே இப்போ படத்தை பாருங்களேன் இப்போ ஏபிக்கு ஒரு புள்ளி டி ஏசியில் ஒரு புள்ளி இ இப்போ டிங்கிறது இணைகோடு யாருக்கு இணைகோடு பிசிக்கு இணைகோடு அப்போ பிசிக்கு இணைகோடாக டிஏ வரைஞ்சிருக்கோம் இதில் ரெண்டு முக்கோணம் இருக்கு பாருங்க ஏபிசி அப்படிங்கிற ஒரு பெரிய முக்கோணம் ஏடிஇ அப்படிங்கிற ஒரு சின்ன முக்கோணம் இப்போ பிசிக்கு இணையாக டியை நம்ம வரைஞ்சோம் அப்போ பிசிக்கு இணை டி அப்போ இரண்டு இணைகோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டிக்கிறது எந்த குறுக்கு வெட்டி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஏபி ஏபிங்கிற குறுக்கு வெட்டி வெட்டுகிறது அதனால் இரண்டு இணைகோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டினால் ஒத்த கோணங்கள் சமம் அதான் ஒன்று ஒன்று யார் யார் ஏபிசி சமம் ஏடிஇ ஒன்று ஒன்று அப்போ இணைகோடுகளை குறுக்கு வெட்டி வெட்டுவதனால் ஒத்த கோணங்கள் சமம் யார் யார் இணைகோடு டிஇ பேர்ல பிசி இந்த பக்கம் வாங்க ஏசி என்பது ஒரு குறுக்கு வெட்டி அதனால் டிஇ பேர்ல பிசி என்பதனால் ஏசி ஒரு குறுக்கு வெட்டி என்பதனால ஸோ நம்பர் டூ இரண்டு கோணங்களும் ஒத்த கோணங்கள் சமம் ரெண்டாம் நம்பர் போட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒத்த கோணங்கள் சமம் இங்கே ஒன்று ஒன்று ஒத்த கோணங்கள் சமம் ரெண்டு ரெண்டு ஒத்த கோணங்கள் சமம் காரணம் பிசிக்கு இனியாக டி இருக்கிறது அதாவது இனியாக இருப்பதனால் இந்த பக்கம் ஏபி குறுக்கு வெட்டியாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஒத்த கோணங்களும் சமம் இந்த பக்கம் ஏசி குறுக்கு வெட்டியாக இருப்பதனால இங்கே ஒத்த கோணங்கள் ரெண்டாம் நம்பர் கோணம் சமம் அன்பு மாணவர்களை இப்போ மீனும் நம்ம நிறுவனத்துக்கு வருகிறோம் இப்போ சொன்ன போல முக்கோணம் கோணம் ஏபிசி சமம் கோணம் ஏடிஇகுள் டு ஒன்று ஒத்த கோணங்கள் சமம் ஏனெனில் ரெண்டு கோடுகள் இணை இந்த இடத்துல ஒரு வார்த்தை சேர்த்துருக்கணும் என்னோட தாழ்மையான அந்த அறிஞர் பெருமக்கள்லாம் சொல்லியிருக்கிறேன் என்னென்னா அந்த குறுக்கு வட்டிங்கிற வார்த்தை காமிச்சிருக்கணும் இந்த இடத்துல சொந்த பக்கம் ஏபி குறுக்கு வட்டி இது ஏசி குறுக்கு வட்டின்னு காமிச்சிருந்தோம்னா பிரச்சனை இல்லை ரைட் நம்ம சொன்ன போல கோணம் ஏபிஇ ஏபிசி சமம் கோணம் ஏடி ஈக்குவல் டு ஒன்று ஒத்த கோணங்கள் சமம் ஏனில் டிஇபரல் பிசி இப்போ ரெண்டாம் நம்பர் சொன்னிங்களா அதே தான் ஏசிபி சமம் ஏஇடி ரெண்டாம் நம்பர் கோணம் சமம் ஒத்த கோணங்கள் சமம் ஏனில் டிபர்எல் பிசி இப்போ இது ஃபுரு பண்ணியிருக்கோம் இந்த கோணங்கள் சமம் புரியும் அடுத்து மூணாம் நம்பர் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா டிஏஇ சமம் பிஏசி ஈக்குவல் டு சமம் மூணாம் நம்பர் கொடுத்துருக்கோம் என்ன மூணாம் நம்பர் என்ன நல்லா படத்தை பாருங்கள் இங்கேயே இங்கேயே ஏபிசிலையும் ஏதாக இருக்குது ஏடிலேயும் ஏதா இருக்குது அப்போ இரண்டு முக்கோணங்களும் பொதுவான ஒரு கோணத்தை கொண்டு உள்ளது ஏ என்ற கோணத்தை கொண்டு உள்ளது அப்போ ஆக மொத்தம் பக்கத்தில் பாருங்கள் ஒரு படம் போட்டிருக்கோம் பாருங்கள் ஏபிசி அப்படிங்கிற ஒரு முக்கோணத்தில் இரண்டு வகையான முக்கோணங்கள் இருக்குது ஏடிஇ என்பது ஒரு முக்கோணம் ஏபிசி என்பது ஒரு முக்கோணம் இந்த முக்கோணத்தில் இவை இந்த நம்பர் ஒன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படிங்கிறது ஒன்று ஏடிஇங்கிறது ஒன்று இந்த பெரிய முக்கோணத்தில் பாருங்கள் ஏசிபி நம்பர் டூ ஏஇடி நம்பர் டூ அடுத்து பாருங்கள் பிஏசி நம்பர் த்ரீ டிஏஇ நம்பர் த்ரீ அப்போ இரண்டு வெவ்வேறான முக்கோணங்களுடைய கோணங்கள் ஒத்து இருக்கின்றன ஏபிசி அப்படிங்கிற முக்கோணத்தின் முக்கோணத்தினுடைய கோணங்களும் ஏடிஇ அப்படிங்கிற முக்கோணத்தினுடைய கோணங்களும் வடிவில் கோணங்கள் ஒத்து இருக்கின்றன அதாவது திரும்ப சொல்ல பாருங்கள் ஏபிசி அப்படிங்கிறது கோணம் ஏடிங்கிறது டி கோணம் ஏசிபி அப்படிங்கிறது சி கோணம் ஏஇடிங்கிறது நம்பர் டூ இகோணம் ஸோ இங்கே ஒன்று ஒன்று ஒத்த கோணங்கள் சமம் இரண்டு வெவ்வேறான முக்கோணங்கள் ஒத்த கோணங்கள் சமம் அதே போல் இரண்டு முக்கோணங்களும் பொதுவான ஏ கோணத்தை கொண்டுள்ளது ஆக மொத்தம் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா இரண்டு வெவ்வேறான முக்கோணங்கள் ஒத்தோணங்களை கொண்டு உள்ளதால் இந்த இரண்டு முக்கோணங்களும் வடிவத்த முக்கோணங்கள் என்று வரையறுக்கப்படுகிறது வடிவத்த முக்கோணங்கள் என்று கூறப்படுகிறது ஆகவே இரண்டு முக்கோணங்கள் வடிவில் ஒத்தவை என்றால் அவற்றின் ஒத்த பக்கங்கள் வீதங்கள் சமம் இது எந்த அடிப்படையில் சொல்லுகிறோம் என்றால் ட்ரிபிள் ஏ விதிப்பிடி அப்படின்னு சொல்லுவோம் ஏன் ட்ரிபிள் ஏனா என்ன அப்படின்னா ஏஏனா கோணம்னு அர்த்தம் ஏ ஆங்கிள் ஏ ஆங்கிள் ஏ ஆங்கிள் ஏ ஆங்கிள் ஏ ஆங்கிள் அப்படிம்போது மூணு கோணம் தமிழ கோணம் 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 என்று சொல்வோம் ஆங்கிலத்தில் ஏஏ விதிமுறைப்பின்னு சொல்கிறோம் காரணம் இரண்டு வெவ்வேறான முக்கோணங்களுடைய ஒத்த மூ ஒத்த கோணங்கள் மூன்று கோணங்களும் சமமாக உள்ளதனால் இந்த இரண்டு வெவ்வேறான முக்கோணங்களும் வடிவத்த முக்கோணங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இரண்டு முக்கோணங்கள் வடிவில் ஒத்தவை என்றால் அவற்றின் ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் சமம் எப்படி அப்படின்னா இந்த பெரிய முக்கோணத்தில் பாருங்கள் ஏபி பெருமக பாருங்கள் ஏபி அதுக்கு ஒத்தப்பக்கம் ஏடி அப்போ ஏபி பை ஏடி அடுத்து இந்த சைடு வாங்க ஏசி பைஏஏ வந்துருச்சுங்களா இதுதான் ஒத்தப்பக்கம் அப்போ இன்னொரு ஒத்தப்பக்கம் யார் பிசி DE அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஏபிக்கு ஒத்தப்பக்கம் ஏடி ஏசிக்கு ஒத்தப்பக்கம் ஏஇ பிசிக்கு ஒத்தப்பக்கம் டிஇ ஆகவே அன்பு மாணவ செல்வங்களை பத்தா போயுள்ள மாணவர்களே ஒத்த பக்கங்கள் என்றால் குழப்ப வேண்டாம் இது எந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னு பார்க்கணும் ஏபிக்கு ஒத்த பக்கம் ஏடி ஏசிக்கு ஒத்த பக்கம் ஏஇ பிசிக்கு பக்கம் டிஇ இது இந்த கருத்து எப்படி நமக்கு வருது அப்படின்னா இரண்டு முக்கோணங்களும் வடிவத்த முக்கோணங்கள் எனில் அவற்றின் ஒத்த பக்கங்களின் விகிதம் அப்படிங்கிற அடிப்படையில் அங்கே தேட்டத்தில் பாருங்கள் மூணாம் நம்பர் இதில் பாருங்கள் ஏபி பை ஏடி ஈக்குவல் டு ஏசி காரணம் சொல்லியிருக்கோம் பார்த்திங்களா ஒத்த பக்கங்களின் விகிதம் சமம் இப்போ அடுத்து நம்ம பா இப்போ நமக்கு மெயின் நோக்கம் என்ன தான் நம்ம நிரூபிக்கணும் என்ன நிரூபிக்கணும் ஏடிபிடிபி கோட்டு ஏஐபிஇசின்னு கொண்டு வந்திருக்கணும் ஆனால் இப்போ நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம்னா பக்கங்கள் வீத சம்பளம் கொண்டு வந்திருக்கோம் இப்போ பாருங்கள் இந்த ஏபியை நான் பிரிக்கிறேன் ரெண்டாக பிரிக்கிறேன் எப்படி எப்படி ரெண்டாக பிரிக்கிறேன் அப்படின்னா ஏற்கனவே ஏபியை நம்ம நடுவில் என்ற புள்ளி குறிக்கிது ஏசியை அங்கே ஒரு புள்ளி குறிக்கிது என்ன புள்ளி இ ஏபிஏ டிங்கிற புள்ளி பிரிக்குது ஏசியே இங்கிற புள்ளி பிரிக்குது அது பக்கத்தில் போட்டிருக்கோம் பாருங்கள் டி மற்றும் இயை பயன்படுத்தி ஏபி மற்றும் ஏசியை பிரித்தல் அப்போ ஏபி ஏபிஏடியும் ஏசிஐயும் பிரிக்கிறது எப்படி ஏபிஐ ஏடி ப்ளஸ் டிபி என்றும் ஏசிஐ ஏஇ ப்ளஸ் இசி என்றும் பிரிக்கிறோம் கீழே எந்த இல்லை மேலே உள்ளது மட்டும்தான் பிரிக்கிறோம் ஏன்னா ஏபியில் தான் இடையில டிஏ ஏசியில் தான் ஒரு புள்ளியை இஏ குறிச்சிருக்கோம் அதனால் ரெண்டாக பிரிச்சிடும் ஸோ இரண்டாக பிரிக்குங்கிறத விட அதை பகுதியாக பிரிக்கிறோம் இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னா இப்போ இதை சுருக்க போகிறோம் எப்படி சுருக்க போகிறோம் கீழே இருக்கிற பகுதியை மேலே இருக்கிற தொகுதிக்கு பிரித்து கொடுக்க போகிறோம் ஏன்னா மேலே ரெண்டு பேர் இருக்காங்க யார் யார் ஏடி ப்ளஸ் டிபி இந்த பக்கம் யார் இருக்கா ஏஇ ப்ளஸ் இசி அதனால் இதை இப்போ பிரித்து கொடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் அந்த பிரித்து கொடுத்ததுனால ஏடி ப்ளஸ் டிபிபைஏடி இங்கே பிரித்து கொடுத்ததுனால ஏஇ ப்ளஸ் இசிபைஏஇ அப்போ அந்த ரெண்டு பக்கமும் ஏடி ஏடினு வருதுங்க பார்த்தீங்களா ஏடி ஏடி கேன்சல் ஆகிரும் இந்த பக்கம் ஏஏ வரும் பக்கிங்களா ஆனால் ஏஏ என்னாயிரும் கேன்சல் ஆகிரும் அப்போ என்ன மிஞ்சும் ஒன்று கேன்சல் என்ன அர்த்தம் ஏடி பை ஏடி கேன்சல் ஒன்று ஏகி பை ஏகி கேன்சல் ஒன்று இப்போ மிச்சம் இருக்கிறது என்னது இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இப்போ இதை சுருக்கி கொண்டு வந்துட்டோம் அடுத்து என்ன செய்யப்பறோம் அப்புடின்னா இந்த ஒன்றை நீக்கிறோம் இரு பக்கத்துலேருந்து ஒன்றை நீக்கிறோம் ஒன்றை நீக்கிட்டோம்னா மிஞ்சிறது என்னது பை ஏடி சமம் ஈசி பை இதுதான் மீதம் உள்ளது ரைட் ஒன்றை அப்புறம் கிடச்சிருச்சா இப்போ அடுத்து இப்போ நமக்கு பாருங்கள் ஃபுருப்பு வந்துருச்சு பாருங்கள் கொஞ்சம் தலைகளாக மாற்றி பாருங்கள் ஏடிபை டிபியை கொல்லிட்டு ஏஇபை ஈசி தலையெல்லாம் மாற்றுங்க அந்த பக்கத்தில் போட்டுருக்கோம் தலைகளாக மாற்றுங்க டிபிபி ஏடி எப்படி மாற்றுறேன் ஏடிபை டிபி ஒரு பக்கம் தலையெல்லாம் மாற்றக்கூடாது ரெண்டு பக்கமும் தலையெல்லாம் மாற்றிடணும் அதுதான் இங்கே மேத்ஸு ஏடிபை டிபி சமம் ஏஇபை ஈசி அவ்வளோதான் அன்பு மாணவர்களே இந்த தேட்டரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிபெடி பி குடி எயிபை இசி தலைகளாக மாற்றப்படுற தேட்டர் நமக்கு கிடைக்கப்பெற்றது கூற்று கூற்றுக்கும் படத்துக்கும் மார்க் படம் இல்லைன்னா உங்களுக்கு மார்க் கிடையாது படம் கட்டாமல் போடணும் தேட்டரத்தில் மீண்டும் ஒரு முறை பாடலாக மெட்டிரல் பாடுகிறேன் ஒரு நேரு கோடு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் அக்கோடு இரு பக்கங்களை சமவிகிதத்தில் பிரிக்கும் அடுத்தபடி இதை ஒட்டிய கணக்குகளை காண்போம் ஹையர் ஆர்டர் திங்கிங் அப்புறம் என்னது கொஞ்சம் கொஞ்சம் கடினமாக நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ அந்த தேட்டரத்தை நம்ம பயன்படுத்தோம்னா ஏடி பை டிபி ஈக்குவல் டி இசு கண்டிஷனை புரிஞ்சுக்கிறணும் ஒரு முக்கோணத்தில் ஏதாவது ஒரு பக்கத்திற்கு இணையாக ஒரு கோடு வரைந்தோமானால் அந்த கோடானது மற்ற இரு பக்கங்களை பிரிக்கும் அப்படி பிரிக்கும் பொழுது அந்த அவற்றினுடைய பக்கங்கள் ஒத்த சமவிகிதத்தில் பிரிக்கும் அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அதாவது பிசிக்கு இணையாக டி என்ற கோடு வரைஞ்சிருக்கோம் அப்போ அந்த டிங்கிற கோடு ஏபி பிரிக்குது இங் இ என்பது ஏசி பிரிக்குது அப்போ ஏடிபி டிபி சமம் ஏஇபே ஈசிங்கிறது தான் இந்த தேர்ஸ் சட்டத்தினுடைய கூற்று அப்போ அதன்படி பாருங்கள் முக்கோணம் ஏபிசியில் டிஇ பரல் பிசி இது கட்டாமல் எழுதிடணும் அடுத்து தேல் தேர்ஸ் சட்டத்தின் மூலமாக இந்த கான்செப்ட் என்ன ஏடிபை டிபி ஏஇ ஏஇபை ஈசி இதான் ஃபார்முலா ஓகே இதான் தேட்டம் ரிசல்ட்டு இதன்படி நம்ம எல்லாமே இருக்கான்னு பார்க்கணும் கொஸ்டினில் இருக்கா ஏடி இருக்கா ஏடி எக்ஸு ஓகே டிபி எக்ஸ் மைனஸ் டூ ஓகே என்னது எக்ஸ் ப்ளஸ் டூ மற்றும் ஈசி என்னது எக்ஸ் மைனஸ் ஒன்று என்னப்பா எல்லாமே எக்ஸ் எக்ஸாக இருக்க பயப்படாதீங்க ரொம்ப ஈஸி இப்போ பாருங்கள் இப்போ நம்ம ஃபார்முலா எடுத்துக்கோங்க ரிசல்ட்டு தெளிசை ரிசல்ட் எடுத்துங்க ad பை டிபி சமம் ஏஇ பை இதுதான் தேர்ச்சத்தினுடைய நாம் நிரூபித்து கண்டுபிடித்தது அந்த ரிசல்ட் எடுத்துக்கிறோம் இப்போ ஏடிக்கு பல என்ன இருக்கு எக்ஸு டிபிக்கு பல என்ன இருக்கு X-2 டூ அப்போ எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் டூ சமம் பல என்ன இருக்கு எக்ஸ் பிளஸ் டூ அடுத்து இசிக்கு பதிலாக என்ன இருக்கு X-1 ஒன் அப்போ எக்ஸ் பிளஸ் டூ பை இந்த பக்கம் பாருங்க AD டிபிக்கு அதாவது அது எதுக்கு உரிய இதை அது எதுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ ஏடிக்கு எக்ஸு டிபிக்கு எக்ஸ் மைனஸ் டூ ஏஇக்கு எக்ஸ் ப்ளஸ் டூ அடுத்து இசுக்கு எக்ஸ் மைனஸ் ஒன் அவ்வளோ வேறு ஒன்றுமே நான் செய்யலை அடுத்து இதில் இருந்து குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம் ஏன்னா இதுவும் பின்னத்தில் இருக்குது இதுவும் பின்னத்தில் இருக்குது குறுக்கு பெருக்கல் பண்ணும் பொழுது ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் சமம் எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் டூ இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கிது அப்புடின்னா இந்த எக்ஸ கொண்டு உள்ளே பெருக்குங்க எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து மறுபடியும் ப்ளஸ் இன்ட் மைனஸ் மைனஸ் ஒன் இன்ட் எக்ஸ் எக்ஸு அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு சமம் இந்த சைடு முடிஞ்சி லெஃப்ட் சைடு ரைட் சைடில் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ இது ரொம்ப ஈஸியாக ஃபார்மில் யூஸ் பண்ணலாம் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஸோ இன்னும் இந்த இன்ட்ரன்ஸு புரியலைனா பெருக்கல் ஏ மைனஸ் பி பெருக்கல் ஏ ப்ளஸ் பி அப்போ என்ன ஆகும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்போ ஏ கிப்பில் யார் இருக்கா எக்ஸு பி கிப்பிலாம் யார் இருக்கா ரெண்டு அப்போ ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் பி ஸ்கொயர்னால் ரெண்டு ஸ்கொயர் அப்போ ரெண்டு ஸ்கொயர் நாலு அதனால் இந்த பக்கம் என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் சமம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு இதிலேருந்து இந்த பக்கம் இருக்கிற எக்ஸ் ஸ்கொயரே இந்த பக்கம் எக்ஸ் ஸ்கொயரை கேன்சல் பண்ணிடுறேன் மிச்சம் இருக்கிற என்னது மைனஸ் எக்ஸ் சமம் மைனஸ் நாலு இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் எக்ஸ் ஈக்குவல் டு நாலு ஸோ ஆகவே இந்த எக்ஸ் ஈக்குவல் நாலை கொண்டு போய் எல்லா எக்ஸிலையும் அப்ளை பண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவோம் இப்போ எக்ஸ் ஈக்குவல் நாலு எண்ணில் ஏடி என்பது நாலு டிபி ஈக்குவல் டு நாலு மைனஸ் ரெண்டு நாலு ரெண்டு போனால் ரெண்டு அடுத்து ஏஇ நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு அடுத்து பிசி நாலு மைனஸ் ஒன்று மூணு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் கேட்ட கேள்வி என்ன அதை மறந்துடக்கூடாது ஏபி மற்றும் ஏசியை பார்க்கணும் அப்போ ஏபின்னா என்ன அப்படின்னா ஏற்கனவே நான் இப்படி பிரிச்சோம்லையா இப்போ சேர்க்குறோம் ஏடி ப்ளஸ் டிபி ஏடியவும் டிபி சேர்த்தா தான் ஏபி அப்போ ஏடிக்கு பல என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் நாலு டிபிக்கு பல என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ரெண்டு நாலு ரெண்டு கூட்டினா ஆறு அடுத்து ஏசி கண்டுபிடிக்கணும் ஏசிக்கு என்ன கண்டு ஏசிக்கு கண்டுபிடிக்கணும்னா டாட்டா ஏஇ ப்ளஸ் ஈசி ரெண்டையும் ஆட் பண்ணணும் கூட்டணும் அப்போ ஏஇக்கு பிள்ளை என்ன இருக்குது ஏஇக்கு பிள்ளை இருக்கிற மேலே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அப்புடின்னா ஏஇக்கு பிள்ளை என்ன இருக்குது ஆறு அடுத்து இசிக்கு பல என்ன இருக்குது பாருங்கள் மூணு அப்போ ரெண்டையும் கூட்டுங்க ஒன்பது ஆறு ப்ளஸ்ஸு மூணு ஒன்பது இப்போ ஏபி ஆறு ஏசி ஒன்பது என்பதை நம்ம என்ன செஞ்சிட்டோம் கேட்ட கேள்விக்கு விடை விட்டோம் இது கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான் இருந்தாலும் இதை நீங்கள் முறையாக ஒர்க் அவுட் பண்ணி பயிற்சி எடுத்திங்கன்னா எளிதாக இதை நாம் பரீட்சையில் எழுதலாம் அடுத்தபடியாக இது வந்து மிடில் ஆர்டர் திங்கிங் உள்ள கொஸ்டின் இது ரொம்ப ஈஸி ஒன்றுமே இல்லை அப்படி எல்லாமே கொடுத்துருக்காங்க போன கணக்கு மாதிரி எக்ஸ் எக்ஸ்லாம் அதெல்லாம் இல்லை அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியது தான் என்ன ப்ரூஃப்னா இது ரிவர்ஸ் அங்கே வந்து டிபேரல் பிசின்னு நம்ம வச்சுக்கிட்டு ஒத்த பக்கங்கள் விகிதங்கள் சமம் அப்படிங்கிற கான்செப்டை பயன்படுத்தி விடுபட்டதை கண்டுபிடிச்சோம் இங்கே என்ன அப்படின்னா எல்லா அளவும் கொடுத்துட்டாங்க நீங்கள் ஒத்தப்பங்குல் விகிதம் சமம்னு சொல்லணும் சமம்னு சொல்லிட்ட மட்டும் இல்லை டிபர்எல் பிசின்னு சொல்லணும் இது வந்து தேர்ச்சி சட்டத்தினுடைய மறுதலை கணக்கு என்ன அப்புடின்னா அங்கே என்ன சொன்னோம் ஒரு முக்கோணத்து ஒரு பக்கத்திற்கு இன்னொரு இணையாக ஒரு கோடு வரைந்தால் அந்த ஒத்தப்பங்குல் விகிதம் சமம்னு சொன்னோம் இங்கே என்ன சொல்லணும் ஒரு ஒரு ஒத்த ஒத்தப்பங்குல விகிதங்கள் சமம் எனில் அந்த மூன்றாவது பக்கத்திற்கு அந்த கோடி இணையாக இருக்கும் அப்படிங்கிறத புரிப்பு பண்ணணும் ஸோ அது வந்து தேட்டரத்தில் புறுப்பாக நம்ம சொல்லாட்டாலும் இந்த கணக்கில் இப்போ ஈஸியாக சொல்லிடலாம் பாருங்களேன் இப்போ பாருங்கள் எல்லாமே இருக்கா அப்ளை பண்ணுங்கள் பை டிபி ஏஇ ஏஇபை ஈசி ஏடிக்கு எல்லாமே இருக்கும் ஒன்று புள்ளி நாலு டிபிக்கு நாலு புள்ளி ரெண்டு ஸோ புள்ளி கண்ணான பயப்பட வேணாம் புள்ளி நாலு புள்ளி மேலே ஒன்று புள்ளி நாலு கீழே நாலு புள்ளி ரெண்டு ஸோ புள்ளிக்கப்புறம் இங்கேயும் ஒரு த தான் சாணம்தான் இருக்குது இங்கே ஒரு தான் இருக்குது அப்படியே அதை பறிச்சு பண்ணிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பதினாலு நாற்பத்தி ரெண்டு எடுத்துங்க ஒரு பதினாலு பதினாலு மூணு பதினாலு நாற்பத்தி ரெண்டு முடிஞ்சு ஒன்று பை மூணு அடுத்து ஏஇபை ஈசி பாருங்களேன் ஒன்று புள்ளி எட்டு பை அஞ்சு புள்ளி நாலு புள்ளிக்கப்புறம் இங்கேயும் ஒரு ஸ்தானம் தான் இருக்கு கீழேயும் பகுதியிலையும் புள்ளிக்கப்புறம் நாலுங்கிற ஒரு ஸ்தானம் தான் இருக்குது அப்புறம் பிரச்சினை இல்லை அது பதினெட்டாவே நினச்சிக்கங்க இதை ஐம்பத்தி நாலாவே நினச்சிக்கங்க ஒரு பதினெட்டு பதினெட்டு மூணு பதினெட்டு ஐம்பத்தி நாலு முடிஞ்சி வச்சு சூப்பர் இப்போ டிபி ஏடிபிடிபிஇடி ஏபிஇசி ஏடிபை டிபிக்கு ஒன்று பை மூணு பை இசிக்கும் ஒன்று பை மூணு அப்போ ஒத்த பக்கங்கள் விகிதம் சமம் என்பதால் இந்த முக்கோணத்தினுடைய மூன்றாவது பக்கத்திற்கு அந்த டி ஆனது இணையாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த அடிப்படை விகிதம திட்டத்தினுடைய மதிதலை பயன்படுத்தி நாம் எளிதாக கணக்கீடு செய்து கொண்டோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த கோண இருசம் திட்டத்தை ரிசல்ட்டை பயன்படுத்தி அதனுடைய அந்த தேற்றத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி கணக்குகளை நீங்கள் செய்து பார்த்து மதிப்பெண்ணை பெறலாம் நன்றி வணக்கம்